Meenakshi Faculty of Allied Health Sciences. Admissions open for BSc Technology courses. Apply now. Hey! Okay. ராஜா, இது வந்து நான் ஐயான்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் வீடியோலேயே போட்டுக்கிறேன், ஐயா பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. என்னுடைய குலசாமி பெருமாள், அப்போ நான் கார்டன் வேலை செய்வேன், நான் சாமியே கூட மட்டும் டிவியில் ராஜ் வெட்டீஸில் போட்டுக்கிறேன். அது பிறகு என்னுடைய பெருமாள் கிடச்சிச்சு எனக்கு. நான் பாருங்கள், இந்த சிலை கிடச்ச பிறதான் நான் கார்டன் வேலை செய்கிற போது சிலை கிடச்சிச்சு, என்னுடைய குலதெய்வமே வந்துச்சுன்னு சொல்லி. இது கிடச்ச பிறதான் நான் சாமி கும்பிட ஆரம்பித்தேன். கன்னியாகுமரிக்கு நாகர்கோவிலுக்கு சென்ட்ரல் இருக்குது சாமி தொப்பு, இவர் அங்கே தான் இருக்கார். திருச்செந்தூரில் உச்சம்பட்டு திருச்செந்தூர் வந்து அங்கே போய் உட்காந்துட்டார். அந்த நாமத்தை வச்சு தான் மக்களுக்கு இப்போ அந்த செய்வன குளறு பேய் பிசா அது எவ்வளோ இன்னதுன்னு சொல்ல முடியாது. எல்லா பிரச்சனையும் இந்த நாமத்தில் இந்த வருங்க, இந்த நாமத்திலே தி தரார் இந்த இடத்துல வந்து. மூணு பேர் இந்த மாலா குடும்பத்தை அழிக்க வந்தீங்களா? வாய திறந்து சொல்லி சத்தமாக சொல்லி எதுக்கு அழிக்க வந்தீங்க? பழி வாங்குறாங்க. எத்தனை வருஷமாக இருக்கு? எவ்வளோ ரூபா செலவு பண்ணீங்க? எங்கே போய் செலவு பண்ணீங்க? எத்தனை ரூபா செலவு பண்ணீங்க? ஒரு லட்சம் இல்ல, ரெண்டு லட்சம் வருது. ரெண்டு லட்சம் செலவு பண்ணிக்கிறீங்க? நாமக்கே பேச வைக்கிறீங்க. மாம்பிட்டேன், தங்கச்சி போயிட்டான். தங்கச்சி அவங்க தாங்க உடம்பு சரியில்லைன்னு வந்தாங்க. அது இவங்க செய்வன குளார் நிறையா செஞ்சு வச்சுருந்தாங்க. பாகப்பிரிவினால நிறையா வந்து சேவனை செஞ்சு வச்சுருந்தாங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் இருக்கும் போராடி பார்த்தேன். போராடினில் என் மாமன் போயிட்டார், என் தங்கச்சி போய் மருந்து சேர்த்துட்டான். கொடூரமான சேவனை செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ அந்த சேவனி ஐயாட்டு சினிமாட்ட வந்தேன், செல்லில் தான் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தனால கூட்டிகிட்டு வந்தேன். வந்து நேற்று வந்தோம், வந்திருக்கியான்னு சொன்னேன். வாங்க நாளைக்கு தான் சொல்லுவோம், ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்தோம். இப்போ வந்து ரெண்டாவது ஆளாக என்னை கூப்பிட்டு பார்த்தாங்க, தங்கச்சியை பார்த்தாங்க. அது சேவனையெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டாங்க. முக்கால் சத்தியம், மூணு பேரும் முக்கால் சத்தியம், மூணு பேரும் முக்கால் சத்தியம். இந்த மலவட்டு பாடம் சாடி அடி தருபடி அடி. கையெழு கையெழு. உண்மைதாங்க, கொல்லிமலையில செஞ்சதுனால தான் நாங்கள் நாலு வருஷமா அதுக்கு வைத்தியம் பண்றேங்க. எங்கேயாவது கோச்சிட்டு ஓடி போகுது, அதாவது இருக்கும் காலையில் இருக்கும், சாயங்காலம்னா சமயபுரம் கோயிலில் ஏதோ ஒரு கோயிலுக்கு போனேன். நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்க. நான் தேடிக்கிட்டு போய் கூப்பிட்டு வந்து அந்த வைத்தியமெல்லாம் இப்போ எல்லாம் அங்கெல்லாம் போய் எதுவும் நல்லா இல்லை. இப்போ இங்கே வந்த பார்த்து நல்லா இருக்குது, இன்னொரு தரம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நான் பேச முடியாது, யார்கிட்டையும் எதுவும் பேச முடியாது. எதை கண்டாலும் ஒதுங்கி தான் தூர் நாலு பேர்த்தாலும் கொண்டு கூட பேச முடியாது. தூர போகிறேன், சாப்பாடு சாப்பிட விட மாட்டேங்க. கோயிலுக்கு போயிட்டு நான் கோயிலுக்கு கூட எனக்கு போட்டால் தான் கட்டி போட்டுச்சு. ஒரு மாதம் ஆச்சு நான் கோயிலுக்கு கூட போகல, பாம்பு கடிக்கிற மாதிரி செஞ்சு விட்டாங்க. தட்டாருக்கு போகாதே கிடையாது. யாரு வயசுற யாரப்பா? மக சரசில் இருக்கிறது கொஞ்சம் நேரம் மட்டும் சொல்லி நல்லா பாய்ஞ்சு நல்லா வேகமா சொல்லி சொல்லு. யாரு யாரு வர மாட்டேங்குது? நான் 12-13 வருஷத்துல இருந்து எங்க ஐயா கிட்ட வந்து நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னா அதுக்கு ஐயா தான் காரணம். இவ்வளவு பிரச்சனைல வந்தோம், இப்போ நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? இங்க வரப்ப நல்லா இருந்தீங்க, டக்குனி போயிருக்கீங்க. நல்லா தான் வந்தேன். எங்க கூட வந்தவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அவங்கள கூட்டிட்டு வந்தேன். அவங்களுக்கு இது இருக்கிறது வந்து எனக்கு மேல இது வந்துச்சேன்னு சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போதான் கொஞ்சம் உடம்பெல்லாம் ரொம்ப இதுவாயிட்டு இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. எங்க இருக்கிற இப்ப எப்படி சாக? உனக்கு ஆயுசு முடிச்சா? ஆயுசு இருக்கா? அப்ப எப்படி சத்த? செய்வனை சித்தி அவங்களை அடிக்கிறது தானே? இல்லையா அடிக்கிறது? இப்ப கட்டுப்பாடு அடிச்சுட்டாச்சு இல்ல? அடிக்கிறது தானே?
திருப்பி கட்டு போட்டாங்களா? இப்போ அடிச்சிடுறேன். இப்போ தள்ளிடுங்க. அப்போ பாரு, இருக்கணும் பாரு. இன்னும் இருக்கா? ம், சரி, உனக்கு என்ன வேணும் இன்னும்? ஆ, சரி சரி, கூட நடத்தி கூட நீயும். ஆ, வேற என்ன வேணும்? வா. அப்போ அனுமணியை திட்டி திட்டியோ போனா வெளியிருந்து ஒடியா, நேரம் மட்டும் ஆகிட்டு அவங்கள திட்டி நல்லா பாய்ஞ்சு நல்லா வேணும். கொஞ்ச நேரம் வந்து சொல்லிட்டு போதும் வந்து ஒடியா, நீ ஆரிஞ்சு ஆரியும் படத்து பண்ண ஒடியா, வேக முடியா, வே முடியா, நேரம் மட்டும் ஆகிட்டு அவங்களும் திட்டி நல்லா பாய்ஞ்சு நல்லா வேக முடியா, வந்துட்டே பாரு, வே முடியா, வந்த வேக முடியா, வண்டா 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 பாப்பா. ம், வண்டியா வந்தா ஓட்டுட்டானா? ஒடியா, வா, நேரம் மட்டும் ஆகிடா முழுந்து இல்லி நல்லா பாய்ந்து நல்லா வேகம் ஓடியா. வா, நான் அடிக்க மாட்டேன் சொன்னா, அப்பயும் சொன்னது இப்பயும் சொன்னா அடிக்க மாட்டேன். பாசம் வேலை ரொம்ப பாசம் வச்சுக்க, நீ நாளைக்கு ஃப்ரெண்டாக வேறு தெரியல, நான் வரேன் கூட அவங்க கூட. போதுமா, அப்படி நின்று. அம்மா ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து அசிலிருந்து முதல் கொண்டு எனக்கு எல்லாம் போட்டாங்க சொன்னாங்க. இப்போ வந்து கல்யாணம் ஆகி நான் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறேன், அதனால அவ்வளோவா வரதில்ல, இப்போ தான் வந்து நிற்கிறேன். இப்போ நீங்களே பார்த்தீங்க, ஒரு அம்மா மேலே இருந்துச்சு பார்த்தீங்கல்ல, 10 வருஷம் ஏற்றி ஏ வீட்டுக்கான சொல்லி பார்த்தீங்களா? இந்த நாமத்துக்கு தான் வர வச்சோம். 3 லட்சம் போனேன்னா அவங்க என்ன பண்ணாங்க? அது ஒரு 3 லட்சம் செலவு பண்ணுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்ன போட்டு போனார்? ஒரு 500 1000 போட்டு போனார். அவனால் முடிஞ்சது, ஏன்னா எல்லாத்தையும் இழந்து தான் இங்கே வருவாங்க. எனக்கு எனக்கு எப்படி என்ன சொல்கிறது, எனக்கு இனிமேல் தெரியல. கிட்ட வந்தோடனே நாம வச்சோடனே எனக்கு இனிமேல் தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் தண்ணியில் மூஞ்சடிச்சுன்னா அப்போ தான் எனக்கு வந்தது. யாரையும் தொட மாட்டேன். அடி சத்தி, அடி சத்தி, உட்காந்து போகிற ரெடி, பிடிச்சிடா பிடிச்சிடா, ரெடி எல்லாம் மூஞ்சிட டமால் அடிக்கணு. அடி, இனி அடி, எந்திரி. இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அந்த ஊர்ல இருந்து செஞ்சு அனுப்புறாங்கப்பா. எந்த ஊர்ல இருந்து? நீ அவங்களுக்கு இருந்து செஞ்சு அனுப்புறாங்களா? இதுக்கு சாவு அடிக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சு அனுப்புறாங்களா? அது நான் வந்துடுறேன் அது கூட. அதுக்காடி அந்த மகளுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் கிடையாது? வந்துடுறேன். வந்துடுற என்ன கிட்ட ஏவல் வர்றதுனால அது கூட அப்படியே நானும் வந்துடுறேன். எதுக்கு வரேன்? பொண்ணும் கிடையாது. ரெண்டு பேர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு செத்தாங்க. அவங்க வந்து பிடிச்சாங்க. உங்க மேல இருந்தாங்களா? அது யாரு சொன்னா அவங்க வந்து உங்க மேல இருக்காங்க? அவங்களே வந்து சொல்லுவாங்க. நான் இங்கே தானே வரேன். நான் 5 வருஷமா வந்து இருக்கிறேன்ல, அது தெரிஞ்சிடும். இங்க வந்து சொல்லிடுவாங்க. ஒருத்தர் கை ஓட்டணும், அதை ஓட்டணும், அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அவ்வளோ அமௌண்ட் கிடையாது. நாம பத்திலே படியாலுமே கிடையாது. நாம மேல படியாளம் நமக்கு எல்லாமே. இங்க ஏதாவது காணிக்கை எவ்வளவு பே பண்ணுவாங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் ஒரு 13 வருஷத்துலேருந்து வந்து நிற்கிறேன். 12-13 வருஷத்துலேருந்து 1 ரூபாய் எங்ககிட்ட வாங்கினது கிடையாது. கையில இருந்து ஏதோ எங்களுக்கு உதவி செய்யணும் ஆசை இருந்தால் நாங்கள் தனியாக செய்வோம். நான் காசு காசை போடல. ஒருத்தர் தரல கூட ஒருத்தர் தருவாங்க. ஏன்னா தருமத்துக்கு கொடுக்குன்னு நினைப்பாங்க. அவங்க கெட்ட புத்தி என்ன கூட மனசை மாற்றி கொடுக்கலாம் பண்ணிக்கிறோம். அதுக்காக நான் கேட்க மாட்டேன். இருந்தால் கொடுத்தீங்கன்னா புண்ணியம் தெடிக்க கரும வனைகள் தீரும். தருமத்தில் வந்து முன்னணின்னா நம்ம பாவ முடியும்லாம் தீரும். தருமத்துக்கு கேட்குறேன். கொடுக்கறதும் கொடுக்காதும் மக்களுடைய விருப்பம். நான் 12-13 வருஷத்துலேருந்து எங்கள் ஐயா கிட்ட வரேன். நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னா அது கையை தான் காணும். இவ்வளோ பிரச்சனையில் வந்தோம், இப்போ நல்லா இருக்கும். பாரமாக இருக்கும், கை வலிக்கும், கால் வலிக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். 2 வாரமாக வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன எடுத்தாங்க? மீனாட்சி ஃபேக்கல்ட்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ். அப்ளை நவ்.